வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றேன் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் வந்து அவருக்கு வந்து சுக்கரன் சூரியன் செவ்வாய் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு கிடக்கு சூரியன் நீச்சமாயிட்டாரு சுக்கரன் பார்த்திங்கன்னா சூரியன் பத்து டிகிரியில் இருக்கார் சுக்கரன் ஒம்பது டிகிரியில் இருக்கார் செவ்வாய் எட்டு டிகிரியில் இருக்கார் அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து சுக்கரன் ஆல்ரெடி எரிஞ்சு போயிட்டார் ஏழில் சுக்கரன் இருந்தாலே காரக பாவ நாஸ்தி அப்படின்னு பேர் ஏழில் சூரியன் இருந்தாலே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம்னு ஒரு பேச்சு உண்டு அங்கே சூரியன் நீசம் வேற அங்கே சுக்கரன் கூட போய் சூரியன் எரிஞ்சு கிடக்காரு செவ்வாய் வேற அவரும் அஸ்தங்கத்தில் கிடக்காரு அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி நான் என்கிட்ட கேட்குறாங்க கடைசிக்கு வந்து நிறைய பக்கம் அவங்க பரிகாரம் பண்ணிட்டாங்க கடைசிக்கு எங்கிட்ட வரும் பொழுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜாதகத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி சப்த கன்னி வழிபாடு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம சுக்கர ஹோரையில் சப்த கன்னிகளுக்கு நைவேத்தியம் வச்சு எண்ணெய் காப்பு சாத்தி மாலை போட்டு இல்லை பூஜை புனஸ்காரம் அது உங்கள் இஷ்டம் இல்லை சும்மா கையெடுத்து கும்பிட்டு வந்தாலும் உங்கள் இஷ்டம் இது மாதிரி பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் சரி இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நிலத்தில் போர் போட்டு தண்ணி இல்லை ஸோ அவங்களுடைய தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் தென்னை மரம் இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க கிணத்துல தண்ணி இல்லை போர் போட்டும் தண்ணி இல்லை ரெண்டு போர் போட்டு தண்ணி இல்லை லாஸ்ட்டாக ஒரு மூணாவது போர் போடணும் போட்டால் தண்ணி வருமா இல்லைன்னா கிணத்துலேயே தண்ணி ஊருமா அப்படின்னு கேள்வி பையனு கல்யாணம் ஆகணும் அது ஒன்று விவசாய நிலத்தில் போர் போட்டால் தண்ணி வருமா அப்படி இல்லைன்னா எங்கள் கிணத்துலேயே தண்ணி வர வைக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் ரெண்டாயிரம் தென்னை மரத்தை காப்பாற்றணும் வேறு வழி இல்லைன்னு கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சப்த கன்னிகள் வழிபாடு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை சப்த கண்ணியரை நீங்கள் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு முயற்சி செய்து பாருங்கள் எனக்கே நம்பிக்கை விட்டு போயிடுச்சு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஹோரையில் சப்த கன்னிக்கு அவங்க பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பூஜை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவங்க கிணத்துல தண்ணி ஊற ஆரம்பிக்குது அது போக போர் போடுறாங்க அதுலேயும் தண்ணி சப்போர்ட் வருது அதுக்கப்புறம் கிணத்துலேயும் தண்ணி அந்த ஏரியாவில் மழையே இல்லாமல் இருந்து கொஞ்சம் மழை வந்து தண்ணி ஊற ஆரம்பிக்குது ஸோ தண்ணி சர்க்குலேஷன் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு பொண்ணு அமையுது ஸோ திருமணமும் நடக்குது ஸோ என்னுடைய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது தான் சத்தம் சூரியன் செவ்வாய்ங்கிறது கிரக யுத்தம் அதில் போய் சுக்கரன் மாட்டிருச்சு அது அஸ்தங்கத்தில் இருக்குது அப்போ சப்த கன்னிகள் அப்போ இந்த சப்த கன்னிகளுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை சுக்குர ஓரையில் பண்ணும் பொழுது அந்த சப்த கன்னிகளுடைய அனுகிரகத்தினால் அவங்களுக்கு திருமணமும் அவங்களுக்கு விவசாய நிலத்திலும் தண்ணியும் கிடைச்சது ஸோ என்னுடைய பரிகாரம் ஒருத்தருக்கு கொடுத்த பரிகாரம் இன்னொருத்தருக்கு வராது சற்றே வித்தியாசமானது அந்த நேரம் நாம் பார்க்கக்கூடிய நேரமும் அந்த நேரம் இறை இறைபலமும் அந்த நேரம் கிரக அமைவும் எனக்கு சப்போர்ட் பண்ணி அது மூலமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னால் அல்ல குருமார்களுடைய ஆசையினால் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்